அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குற நம்மளோட ஃபோட்டோவை எப்படி கார்ட்டூனாக மாற்றி இந்த மாதிரி வைக்கிறது, நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சு பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோவை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கார்ட்டூன் எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெண்டு ஆப் வேணும், ஒன்று டூன் ஆப், இன்னொன்று பிக்ஸ்ஆர்ட். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் பிக்ஸ்ஆர்ட் டவுன்லோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு டூன் ஆப் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த லோகோவோட வரும், நீங்கள் இதே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் இதெல்லாமே செட் பண்ணுறதுக்கு சில ஃபோட்டோஸ் வேணும். அதுக்கான லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து இந்த எல்லோ கலர் பேக்ரவுண்ட் நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்குங்க. ஓகே, டவுன்லோட். நெக்ஸ்ட்டு இந்த ரெட் ஷர்ட் வேணா ரெட் ஷர்ட் கொடுத்துக்குங்க, ப்ளூ ஷர்ட் வேணா ப்ளூ ஷர்ட் கொடுத்துக்குங்க. ஓகே, இதெல்லாமே டவுன்லோட் பண்ண பிறகு இந்த டூன் ஆப் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள். இதில் உங்கள் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோ எல்லாமே டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். இதில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோவை வச்சு எடிட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோ கொடுக்குறேன். கொடுத்தோன்னே அனலைசிங் ஃபேஸஸ்னு வரும், அது நெக்ஸ்ட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே வி ஆர் ட்ராயிங் யுவர் கார்ட்டூன் அப்படின்னு வரும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், உங்களோட நெட்ஒர்க் பொறுத்து அது மாதிரி வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் டாப்பில் வந்து ஒரு சின்ன இன்ட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒயிட் கலரில், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு விளம்பரத்தை கட் பண்ணிடுங்க, இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு அப்ளை அப்படிங்கிறத கொடுத்துருங்க, கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து இந்த இது வந்து சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிக்ஸ்ஆர்ட் டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்ஸ்ஆர்ட் டேப் ஓப்பன் பண்ணி இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரி ஃபோட்டோ எல்லாமே வர ஆரம்பிக்கும். இதில் அந்த பேக்ரவுண்ட் எல்லோ கலர் பேக்ரவுண்ட் நீங்கள் அந்த கூகுள் டிரைவில் டவுன்லோட் பண்ணிங்க இல்லையா, அந்த எல்லோ கலர் பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே இந்த நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது நகர்த்துனீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் உங்களுக்கு ரெட் கலர் ஷர்ட் வேணுமா ப்ளூ கலர் ஷர்ட் வேணுமா அந்த ஆப்ஷன் இது இருக்கும். அது நீங்கள் என்ன கலர் ஷர்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு பெருசு பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிறத கொடுங்க. ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு நீங்கள் அந்த கார்ட்டூனில் எடிட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா உங்களோட ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே நகர்த்துனீங்கன்னா கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனில் போயிட்டு செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள், நிதானமாக பண்ணுங்கள், நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது பண்ணிகிட்ருக்கிறேன் அதனால இதாக இருக்கும். ஓகே, இந்த செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரோ கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ரெட் கலர் உங்கள் ஃபேஸ் வந்துடும். எக்ஸ்ட்ரா ரெட் கலர் இப்போ எதுக்கிறது வந்து அது இந்த இடம் வேண்டியதில்லை, ஸோ நம்ம அதை டெலிட் பண்ணிக்கலாம். இரேஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா இரேசரோட சைஸ் பெருசு பண்ணிக்கலாம் சிறுசு பண்ணிக்கலாம், ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் இரேசரை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை அழிச்சிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அக்யூரேட்டாக அழிச்சிக்கோங்க. அழிச்சிட்டு சேவ் கிளிக் கொடுங்க. சேவ் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ ஆங்கிள் வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். உங்கள் ஃபேஸ் கரெக்டாக அக்யூரேட்டாக எல்லாமே பண்ணிங்கன்னா கரெக்டாக இதாகிடும். ஓகே, அவ்வளோதான். மேலே இருக்கிற டிக் மார்க் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணாலும் இந்த எஃபெக்ட்ஸு இதெல்லாமே வேணாலும் நீங்கள் எடிட் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற அம்புக்குறி கொடுத்துட்டு சேவ், சேவ் டு கேலரி. ஓகே, அவ்வளோதான். எஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோ அப்படின்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கார்ட்டூன் நீங்கள் வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா இந்த வீடியோவை காமிங்க.